இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அறிவிக்கப்பட உள்ள மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் எந்த வகை ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நீங்கள் பொதுவாக வந்து ரேஷன் நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோன்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, குடும்பத்தலைவியினுடைய புகைப்படம், பெண்களின் புகைப்படம் இருக்க வேண்டும். குடும்பத்தலைவியின் பெயருக்கு நேராக குடும்பத்தலைவியினுடைய பெயர் இருக்க வேண்டும். புகைப்படம் அண்ட் பெயர், இந்த ரெண்டுமே வந்து பெயர், இந்த ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருந்து உங்களுடைய கார்டு பிஹெச்எச் வகை கார்டுகளாக இருந்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். பிஹெச்ஏஏ வகை கார்டுகளாக இருந்தால் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். என்பிஹெச்எச் வகை கார்டுகளாக இருந்தால் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். என்பிஹெச்எச்எஸ் வகை கார்டுகளுக்கும் என்பிஹெச்எச்என்சி வகை கார்டுகளுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றது தான் வந்து கடைசி 2 வாரங்களாக வந்த தகவல். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி, கடந்த ஆண்டு எந்த வகை காடுகளுக்கு கொண்ட கடலை வழங்கப்பட்டதோ அந்த குறிப்பிட்ட வகை காடுகளுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அப்படி பார்த்தா பிஹெச்எச் வகை காடு, அதாவது பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டை, யார் வைத்திருக்கிறார்களோ, எந்த குடும்ப தலைவியை வைத்திருக்கிறார்களோ அந்த அந்த வகை குறிப்பிட்ட காடுகளுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது வந்து இப்போ தெரிய வருகிறது. ஆனால் இந்த செய்தி வந்து உறுதிப்பட தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் வந்த தகவலின்படி இந்த குறிப்பிட்ட வகை காடுகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்கப் போகிறது என்று தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அரசாணை இந்த வருகின்ற வாரங்களிலோ இல்லை அடுத்த வர வாரங்களிலோ உங்களுக்கு அரசாணை கண்டிப்பாக உங்களுக்கு வெளியிடப்படும். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க, ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லேட்டஸ்டான வந்து அப்டேட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.